ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் ரோட்ஸ் அண்ட் ட்ரைவ்ஸ்க்கு. உங்கள் எல்லோரும் வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லோரும் ரொம்ப அவளுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த டாட்டா பஞ்சோட ஃபர்ஸ்ட் ட்ரைவ் ரிவ்யூவை ஃபர்ஸ்ட் இன் தமிழ் எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்காக நான் இன்றைக்கி காமிக்க போகிறேன். பஞ்சை நாங்கள் காடி வாடியில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தாங்க ட்ரைவ் பண்ணோம். ஸோ இன்றைக்கி ஃப்ரெஷ் ஆஃப் த ட்ரைவ் ரிவ்யூ உங்களுக்காக எல்லா விஷயமும் சொல்ல போகிறேன். நாட் ஜஸ்ட் ரெகுலர் ரோட்ஸில் மட்டும் இந்த வண்டியை நாங்கள் ட்ரைவ் பண்ணல, ஆஃப் ரோட்லேயும் பண்ணோம். ஸோ இந்த வண்டியை டாட்டா எப்படி பிச் பண்ணுறாங்கன்னா, நாட் ஜஸ்ட் ரெகுலர் டாமாக்கில் போகிற ஒரு எஸ்யூவியாக வந்து பிச் பண்ணலை. இது வந்து ஆஃப் ரோடிங் கேப்பபிலிட்டிஸும் இந்த வண்டியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் பிச் பண்ணுறாங்க, அப்படி தான் அட்வர்டைஸும் பண்ணுறாங்க. அதனால் நாங்கள் எங்களுக்கு டிஃப்ரெண்ட் டெரெயின்ஸில் வந்து வண்டி கொடுத்தாங்க. ஸோ உங்களுக்காக நிறைய விஷயங்கள் இந்த வண்டியை பற்றி என்னங்கனாலும் சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் டிசைன்லேருந்து பார்ப்போம். பஞ்சு எந்த டிசைன் லாங்குவேஜை பேஸ் பண்ணது தான் இம்பாக்ட் டிசைன் 2.0, அதாவது ஹாரியரில் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோஸ் பண்ண அந்த டிசைன் லாங்குவேஜ். அந்த டிசைன் லாங்குவேஜ் இருக்கிறதுனால பஞ்சோட எக்ஸ்டீரியர் வந்து ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. நான் ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிடுற அட்ராக்டிவாக இருக்குன்னு, ஏன்னா இந்த வண்டியோட ஒரு பெரிய செல்லிங் பாயிண்ட்டாக கண்டிப்பாக இதோட டிசைன் லாங்குவேஜ் இருக்கும். ஏன்னா சார்ட் ஆஃப் ஒரு ஹாரியரோட ஒரு சின்ன வெர்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். சின்ன வெர்ஷன் இன் சென்ஸ் ஹாரியர் வந்து அது ரொம்ப பெரிய மிட்சைஸ் எஸ்யூவி அப்படின்னு சொல்லி சொல்லணும். பஞ்ச் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை, ஏன்னா அதோட டைமென்ஷன்ஸ் வந்து சிறுசு ஆப்வியஸ்லி, ஏன்னா இது ஒரு சப் 4 மீட்டர் கார் தான். நீங்கள் நெக்ஸான் கிட்டே நிற்க வச்சிங்கனாலும் இது வந்து நெக்ஸான் விட சிறுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பை த வே, நெக்ஸான் வெர்சஸ் பஞ்ச் டீட்டெயில்டாக ஒரு ரிவ்யூ வந்து நான் தரேன் கமிங் டேஸில். ஏன்னா நான் வந்து நெக்ஸான் ஓனரும் கூட, ஸோ என்னால் இன்னும் தெளிவாக சொல்ல முடியும் எந்த வண்டி நீங்கள் வாங்கலாம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வண்டி 4 வேரியன்ட்ஸில் ஆஃபர் பண்ண போகிறாங்க. ஏன்னா அஃபிஷியல் லான்ச் எப்போன்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் 20th, அன்றைக்கி தான் ப்ரைஸஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ 4 வேரியன்ட்ஸ், பியூர் அட்வென்ச்சர் அக்கம்ப்ளிஷ்ட் க்ரியேட்டிவ், இத்தனை வேரியன்ட்ஸ் வந்து ஆஃபர் பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம தெளிவாக கலர் ஸ்கீம்ஸ்லேருந்து பார்ப்போங்க. ஏன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான 7 கலர் ஸ்கீம்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இந்த கலர் ஸ்கீம்ஸ் நிறைய பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சஃபாரியில் இருக்குது, ஹேரியர்லேயே இருக்குது. ஆக்கஸ் ஒயிட்டு, ஸோ இந்த ஒயிட்டு பார்த்திங்கன்னா 4 ட்ரிம்லேயுமே வாங்கிக்கலாம். அதே மாதிரி டேட்டோனா கிரே சரி. ஆனால் ட்ராபிக்கல் மிஸ்ட்டு பார்த்திங்கன்னா சஃபாரியில் வந்து இருந்தது தான் கொஞ்சம் ஸ்லைட்லி கொஞ்சம் இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த டீல் ஃபினிஷ் வந்து கொஞ்சம் ரொம்ப யூனிக்காகவும் இருக்குது இந்த கலரு. அப்புறம் ப்ரான்ஸு, இந்த மீடியோ ப்ரான்ஸ் ஷேட் வந்து பஞ்சுக்கு வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது. இந்த ஷேட் பார்த்திங்கன்னா பஞ்ச் மற்ற இந்த ஷேட் வந்து வேறு எந்த டாட்டா காஸ்லையுமே இல்லை ஆக்சுவலி. ஸோ ரொம்ப யூனிக்கு, ஆனால் ரொம்ப எடுத்துக்காட்டாக ரொம்ப லைக் எல்லா கலர்ஸையும் விட ரொம்ப வைப்ரண்ட்டாக தெரிகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆரேஞ்சுங்க. ஸோ ஆரேஞ்ச் கலர் வித் டோல் டோன் பிளாக் ரூஃப் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. மெயினாக ரோட் ப்ரெசன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. மற்ற எல்லா கலர்ஸையும் விட எனக்கு ரொம்ப பிடிச்சது, எனக்கு நெக்ஸானில் பிடிச்சது ரெட் கலர் தான். ஆனால் பஞ்சில் வந்து எனக்கு ரெட் கலர் அவ்வளோக்கு பெருசாக இம்ப்ரெசிவாக தெரியலை, எனக்கு தெரியலை, பட் எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனால் இந்த ரெட் கலரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒயிட் ரூஃபோட வாங்கிக்கலாம் டியூல் டோனை. இன்னொரு விஷயம், டொரடோ ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஷேடு தனியாக இருக்குது, அது பார்த்திங்கன்னா கால்ப்ஸோ ரெட் ஷேட் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஒயிட் ரூஃபோட வருது. நீங்கள் டூல் டோன் ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து நீங்கள் டாப் ஆஃப் த லைன் க்ரியேட்டிவ் வேரியண்ட்டில் மட்டும்தான் பிக் பண்ண முடியும். மற்ற எந்த வேரியன்ஸில் பிக் பண்ண முடியாது. நிறைய பேர் கேட்டிங்க கலர் ஸ்கீம்ஸ் பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி, அதனால தான் சொல்கிறேன். ஸோ டிசைன் வைஸ் ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுற விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் எண்டில் நிறைய பிஸியான ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது, நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது இப்போது மாடர்ன் கார்ஸில் ஒரு மாடர்ன் ட்ரெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஹெட் லேம்ப் கிளஸ்டர். அந்த ஸ்ப்ளிட் ஹெட் லேம்ப் கிளஸ்டர் இது கொடுத்துருக்காங்க. ப்ரொஜெக்டிவ் ஹெட் லேம்ப்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே பார்க்கும்போது ஒரு ஐப்ரோ ஷேப்பில் நீட்டாக இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க எல்இடி டேடிஎம் ரன்னிங் லைட்ஸை. அதுக்கு மேலே பார்க்கும்போது பானெட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சும்மா ஒரு ரெகுலரான பானெட் கிடையாது, ஒரு கிளாம்ஷெல் ஷேப்பில் இருக்கிற பானெட்டு. நிறைய மைக்ரோ எஸ்யூவிஸில் நீங்கள் யூஸ்வலாக பார்க்கலாம். அதுக்கு இந்த ரெண்டு டிஆர்எல் யூனிட் இருக்கு இல்லையா, அதுக்கு சென்டரில் பார்க்கும்போது பிளாக் பேனல் ரன் ஆகுது, திக்கான பியான பிளாக் ஃபினிஷ் மாதிரி இருக்கும். அதுக்கு சென்டரில் பார்க்கும்போது டாடா பேட்ச் வந்து இன்டெகிரேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு கீழே பார்க்கும்போது பம்பரில் பிளாக் கலர் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க. ஓவரால் கிளாடிங் ஃபினிஷ் மாதிரி இருக்கும். ரவுண்ட் ஷேப்டு ஃபோக் லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நடுவில் பார்க்கும்போது நல்ல பெரிய ஏர்ன்லெட் கொடுத்துருக்காங்க. அந்த ஏர்ன்லெட்லையும் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் எலிமெண்ட்ஸ் இருக்குது. அது வந்து ட்ரையர் பேட்டர்ன், அதாவது இந்த இம்பாக்ட் டிசைன் ஃபிலோசஃபியில் வந்து ஒரு ரொம்ப ஒரு சிக்னேச்சரான யூனிக்கான விஷயம் இந்த ஒய் ஷேப்பில் இருக்கிற அந்த ட்ரையர் பேட்டர்ன் தான். அது வந்து அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஏர்ன்டேக்கில். அதுக்கு மேலே பார்க்கும்போது நல்ல ஒரு ரேக்கடான பின்னாடி வந்து ஸ்லோப்பிங்காக இருக்கிற விண்ட்ஷீல்டு தெரியும். அப்புறம் இன்டெகிரேட்டட் அவுட் சைட் ரேவியூ மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க டோர் இண்டிகேட்டர்ஸோட. ஸோ இதெல்லாமே பார்க்க ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெசிவான லுக் கொடுக்குதுங்க. ஒரு சின்ன கார், ஒரு மைக்ரோ எஸ்யூவி, இது ஆக்சுவலி நல்ல அஃபோர்டபுளாக ப்ரைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அது வந்து நம்ம லேட்டராக சொல்கிற ப்ரைஸஸ் பற்றி. அப்படி இருக்கிற ஒரு காருக்கு ஒரு நல்ல எக்ஸ்டீரியர் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக பிலோ 8 லேக்
கார் ஸ்பேஸ்லேயும் நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக இது பெஸ்ட் லுக்கராக இருக்கும், அதில் எந்த டவுட்டுமே இல்லை. நீங்கள் ஜஸ்ட் பார்த்ததுமே டிசைன் வைஸ் நீங்கள் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆவீங்க. ஐ திங்க் 90-95% ஆஃப் யூ கைஸ் கண்டிப்பாக டிசைன் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த வண்டி நீங்கள் பார்த்ததுமே. அதுக்கப்புறம் சைட் ப்ரொஃபைலில் பார்க்கும்போது கேரக்டர் லைன்ஸ், ஒரு சின்ன பெல்ட் லைன் தெரியும், நல்லா ஒரு கிராஸ் செக்ஷனில் வந்து ரன் ஆகும், டோர் ஹேண்டில்ஸ்க்கு நடுவில் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் சைட் ப்ரொஃபைல் பார்த்திங்கன்னா எலிகெண்ட்டாக இருக்குது, பெருசாக எந்த ரொம்ப ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிஸியான டிசைன் கொடுத்துருப்பாங்க, சைடில் பார்க்கும்போது அந்த மாதிரி இல்லை. ஸ்டில் உங்களுக்கு வீல் வாட்சஸ் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்துருப்பாங்க, அது கொஞ்சம் யூனிக்கான விஷயம் இந்த வண்டிக்கு. அதுக்கு மேலே பார்க்கும்போது திக்கான பாடி கிளாடிங் ரன் ஆகும், அப்படியே சைடில் ஃபுல்லாக கீழே டோஸு கீழே ரன் ஆகும், அப்படியே ரேர் வரைக்கும் போகும். அப்புறம் இன்னொரு நல்ல ஸ்போர்ட்டியான அடிஷன் எதுன்னு பார்க்கும்போது 16-inch டைமண்ட் கட் டுவல் டோன் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த அலாய் வீல்ஸும் வந்து பார்க்க அட்ராக்டிவாக இருக்குது. அப்புறம் இன்னொரு யூனிக்கான விஷயம், இந்த வண்டியில் ரியர் டோர் ஹேண்டில்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து பில்லரில் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போது மாடர்ன் கார்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வண்டியில் இந்த மாதிரி இருக்குது, ஈவன் ஆல்ட்ரோஸில் இருக்குது. ஸோ அது ஒரு நல்ல அட்ராக்டிவான விஷயம் நான் சொல்லுவேன், ஏன்னா பிகாஸ் ஒரு ரெகுலரான ஃபேமிலி பாய்ஸ்க்கு மட்டும் இல்லை, நல்ல யூத்ஃபுல்லான ப்ரெசன்ஸ் இருக்கிற, ரொம்ப பட்ஜெட் கான்ஷியஸாக இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி அப்பீல் ஆகும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி டிசைன் எலிமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்டில் எல்லோரும் ஈஸியாக மிஸ் பண்ணக்கூடிய விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் அப்பியான பிளாக் ட்ரிம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ட்ரிம்மில் பார்த்தீங்கன்னா ஒய் பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க, அது நல்லாயிருக்கு. அப்புறம் அந்த க்ரோம் ஃபினிஷிங் உங்களுக்கு என்டையர் அந்த டிஆர்எல் கிளஸ்டர் டாப் செக்ஷன், அதாவது அந்த ஸ்பிளிட் ஹெட் லாம்ப் கிளஸ்டரோட டாப் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு க்ரோம் ட்ரிம் ரன் ஆகும் சைடில் வித் ஃபுல்லாக கவர் ஆகும் ஆக்சுவலி, அது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. எல்இடி டிஆர்எல்ஸ்க்கு ஒட்டின மாதிரியே டேர்ன் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இந்த பிளாக் கலர் இருக்கிற ஃபாக் லாம்ப் ஹவுசிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒய் பேட்டர்ன் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப யூனிக்கான எலிமெண்ட்ஸ், நீங்கள் புது வண்டி வாங்குறீங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கொடுத்தாங்கன்னா எவ்வளோ அட்டென்ஷன் டு டீட்டெயில் ஒரு கார் மேனுஃபேக்சரர் ஒரு காரில் கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெளிவாக தெரியும். ரியர்லேருந்து பார்க்கும்போது அதே ட்ரையாரோ பேட்டர்ன் கண்டினியூ பண்ணியிருக்காங்க, அது சைடில் டில் பண்ண மாதிரி எல்இடி சிக்னேச்சராக வந்து அது கொடுத்துருக்காங்க, அது ரேப் அரவுண்ட் எல்இடி டெயில் லாம்ப்ஸ்க்கு வந்து பார்க்க நல்லாயிருக்கு. ஆல்சோ பூட் லைட் பார்க்கும்போது நல்ல ஸ்கல்ப்டரான ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க, சென்டரில் டாட்டா பேஷ் கொடுத்துருக்காங்க, அது கீழே பார்த்தீங்கன்னா பஞ்ச் ஓடிங் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ ரியர் பம்பர் அது ஒரு பிஸியான இடம் தான், ஏன்னா அதில் ஹரிசோனல் ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் பிளாக் கலரில் டிசைன் எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே பார்க்கும்போது ஹை மவுண்டட் ஸ்டாப்லாம் தெரியும், இன்டெகிரேட்டட் ஸ்பாய்லர் தெரியும், அப்புறம் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான மெட்டாலிக் ஃபினிஷில் இருக்கிற மாதிரி ரூஃப் ரெயில்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் பார்க்க அட்ராக்டிவாக இருக்குது. பில்லோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்கிறது, ஓவரால் வண்டியோட சின்ன ஸ்டேச்சருக்கு வந்து அந்த ஒரு ஸ்போர்ட்டியான அபீலுக்கும் வந்து நல்லா சிங்க் ஆகுது அப்படின்னு நான் சொல்லுவேன். டாடா பஞ்ச் ஆல்ஃபா ஆர்க் பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணுது, அதாவது அஜைல் லைட் ஃப்ளெக்சிபிள் அட்வான்ஸ்ட், இந்த பிளாட்ஃபார்ம் ஃபர்ஸ்ட்டு ஆல்ட்ரோஸில் டெபியூ ஆச்சு. ஆல்ட்ரஸ் இந்தியாவில் மோஸ்ட் அஃபோர்டபுள் கார் யூ கேன் பை, ஏன்னா 5-star குளோபல் அண்ட் கேப் சேஃப்டி ரேட்டிங் வாங்கின கார். அதே மாதிரி பஞ்சு பார்த்தீங்கன்னா இன்னும் அஃபிஷியலாக வரல, பட் இட் வில் கெட் இட், ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லியும் 4-stars கண்டிப்பாக இது வாங்குறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப இருக்குது. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த சேஃபஸ்ட் காஸ் யூ கேன் பை அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆல்சோ இந்த பிளாட்ஃபார்ம் இருக்கிறதுனால வண்டியில் ஹெவினஸ் நீங்கள் நிறைய இடத்துல ஃபீல் பண்ண முடியும். ஆல்சோ டோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரஸில் இருக்கிற மாதிரி 90-degree ஓப்பனிங், ஸோ நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ நான் வயசானவங்களாக ஏறுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வண்டியில் ஃப்ரண்ட்டில் ஆகட்டும் பேக்கில் ஆகட்டும் ஈஸியாக இருக்கும் அவங்க உள்ளே ஏறுறதுக்கும் சரி இறங்குறதுக்கும் சரி. ஆல்சோ டோர்ஸ் வந்து நல்ல ஹெவிங்க, வண்டியோட ஸ்ட்ராங்கான பில்ட் குவாலிட்டியை டோர்ஸ் வந்து உங்களுக்கு தெளிவாக காமிக்கும். டோர்ஸ் மட்டும் இல்லை பின்னாடி பூட்டும், ஆனால் டோர்ஸ் வந்து ஹெவியாக இருக்கிறது சில சமயம் அநாயங்காக இருக்கும், எல்லாருக்கும் இல்லை, ஒரு நல்ல ஆவரேஜான அடல்ட்டுக்கு வந்து தெரியாது, பட் கொஞ்சம் வயசானவங்க அந்த மாதிரி இருக்காங்க இல்லை சின்ன பசங்க அந்த மாதிரி இருக்காங்கன்னா கொஞ்சம் டோர்ஸ் சாத்தும் போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு சாத்துவீங்க. இன்டீரியருக்கு டைரெக்டாக நான் வர்றேன். இப்போ இன்டீரியர் எக்ஸ்டீரியர் மாதிரியே நல்ல கால்குலேட்டிவாக நிறைய விஷயங்கள் இன்டீரியர் பார்த்து பண்ணியிருக்காங்க, ஆனால் இன்டீரியரில் பஞ்சுக்கும் டியாகோ அண்ட் ஆல்ட்ரோஸ்க்கும் ஒற்றுமைகள் நிறைய இடத்துல இருக்குது, நிறைய எலிமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம், ஸ்டீரிங் வீல், ஈவன் ஏசி கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ட்ரோஸில் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஏசி வென்ஸ், அதாவது ஹரிசனல் ஏசி வென்ஸ் சுற்றியும் நீங்கள் என்ன பாடி கலரில் என்ன கான்ட்ராஸ்ட் கலரில் எடுக்கிறீங்களோ அதோட ஃபினிஷ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது பார்க்க அட்ராக்டிவாக இருக்குது. ஆனால் கேபினோட ஓவரால் தீமே பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் தீமு, அது கூட வந்து மெட்டாலிக் ஆக்ஷன்ஸ் நிறைய இடத்துல கொடுத்துருப்பாங்க. ரியரில் க்ரோம் டோ ஹேண்டில்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதே ஃப்ரண்டில் இருக்கிற மாதிரி அந்த ஒயிட்டிஷான அந்த ஃபினிஷ் வந்து பிளாஸ்டிக்கி மெட்டாலிக் ஃபினிஷ் எப்படி வேணாலும் சொல்லலாம், அந்த ஃபினிஷ் வந்து ரியர்லேயே இருக்கும். ஆனால் ஓ கம்ப்ளீட்டாக ஃபிட் அண்ட் ஃபினிஷ் படி பார்க்கும்போது ஆன் பாருங்க, அதாவது இப்போது சோஃபோமீட்டர் காம்பாக்டிவ் யூஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆன் பாராக இருக்குது. ஸோ
அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா இந்த காம்பாக்ட் எஸ்யூவிஸ் எல்லாத்துக்கும் கீழே தான் வந்து பஞ்ச் பொசிஷன் பண்ண போகிறாங்க. நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ் கொடுக்குறாங்க. ஃபீச்சர்ஸ் லிஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே டீசெண்டாக இருக்குது. இந்த இது ஆஃபர் பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்சுக்கு, ஏன்னா டாப் அண்ட் வேரியன்ட் பார்த்திங்கன்னா 8.5 அந்த மாதிரி ரேஞ்செலாம் கொடுப்பாங்க. ஸோ ஸ்டில் அதுக்கு வந்து டாப் அண்ட் வேரியன்ட்டுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து பேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். இந்த வண்டியோட மெயினான ஃபீச்சர்ஸ் மட்டும் நான் லிஸ்ட் பண்ணுறேன். ஆல்ட்ரோஸில் இருக்கிற மாதிரியே சேம் ஃப்ளோட்டிங் 7-inch ஸ்க்ரீன் ஃபிடைமெண்ட் சிஸ்டம் கொடுக்குறாங்க. ஹார்மன் கட்டிலிருந்து சோர்ஸ் பண்ணப்பட்டது. ஆப்பிள் கார்ப்ளே ஆண்ட்ராய்டு கனெக்டிவிட்டி இருக்குது. 4 ஸ்பீக்கர்ஸ், 2 ட்வீட்டர்ஸ் கொடுக்குறாங்க. சவுண்ட் சிஸ்டம் வந்து ரொம்பவே டீசெண்டாக இருக்குது இதோட செக்மெண்ட்டுக்கு. ரிவ்யூ கேமரா இருக்குது ஆப்வியஸ்லி. புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஸ்டாப் இருக்குது, க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது, ட்ராக்ஷன் ப்ரோ மோட் வந்து ஏஎம்டியில் மட்டும் இருக்குது. இதெல்லாமே வந்து அக்கப்ளிஷ் வேரியண்ட், அதாவது கிரியேட்டிவ் டாப் ஸ்பெக் கிரியேட்டிவ்க்கு முன்னத்து வேரியண்ட்டில். ஸோ ஆல்மோஸ்ட் அது மிட் ஸ்பெக் வேரியண்ட் தான். ஸோ மிட் ஸ்பெக் வேரியண்ட்லேயே இவ்வளோ விஷயங்கள் கொடுக்குறது நல்ல விஷயம் தான். க்ரியேட்டிவ்க்கு வருவோம். க்ரியேட்டிவில் பார்த்திங்கன்னா இதில் வந்து ப்ரொஜெக்டர் ஹெட் லாம்ப்ஸ் இருக்குது, எல்இடி டேட்டம் ரன்னிங் லைட், 16-inch டெமோக்ரட் வீல்ஸு, டச் ஸ்க்ரீன், 7-inch TFT இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுக்குறாங்க. சேம் ஆல்ட்ரோஸில் இருக்க சேம் யூனிட் தான். அது மட்டும் இல்லாமல் ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் இருக்குது, ஆட்டோ ஃபோல்டிங் விங் மிரர்ஸ் கொடுக்குறாங்க, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் டெம்பரேச்சர் கண்ட்ரோல், அதாவது ஆட்டோமேட்டிக் ஏசி கொடுக்குறாங்க, ரியர் வைப்பர் இருக்குது, வாஷ் இருக்குது, க்ளவ் பாக்ஸ் வந்து கூல் க்ளவ் பாக்ஸ் அதை நான் எதிர்பார்க்கல, இது கொடுக்குறாங்க ரொம்ப நல்ல விஷயம். ரியரில் டிஃபாகர் படில் லாம்ப்ஸ் கொடுக்குறாங்க, ரியர் சீட் ஆம்பிளஸ் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு பெரிய விஷயம் மிஸ்ஸிங் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரியரில் வந்து ஏசி டெடிக்கேட்டட் ஏசி வென்ஸ் கொடுக்கலங்க, அது கொடுத்துருந்துருக்கலாம். லெதர் ராப் ஸ்டேரிங் வீல், கியர் நாபல் பார்த்தீங்கன்னா லெதர் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. டுவல் ஃப்ரண்ட் ஏர் பேக்ஸ் ஸ்டாண்டர்ட், அக்ராஸ் த ரேஞ்ச் வந்து ஸ்டாண்டர்ட், ஏபிஎஸ் வித் ஏபிடி இது எல்லாமே ஸ்டாண்டர்ட். ஐசோஃபிக்ஸ் ப்ரொவிஷன் கொடுக்குறாங்க. பிரேக்ஸ் வே கண்ட்ரோலும் வந்து ஸ்டாண்டர்டு. ஃப்ரண்ட்டில் பவர் விண்டோ, ஸ்டில் ஸ்டேரிங், 90-degree டோர் ஓப்பனிங், எல்இடி இண்டிகேட்டர்ஸு, ஹியூமானிட்டி க்ரோம் லைன், பெயிண்டட் பம்பர்ஸ் இது எல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட். என்ட்ரி லெவல் வேரியண்ட்லேருந்து டாப் ஸ்பெக் வேரியண்ட் வரைக்கும் தேவையான விஷயங்கள் எல்லாமே இருக்குது இந்த வண்டியில். ஈவன் டச் ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா ஐஆர்ஏ கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ ஸ்மார்ட் ஃபோன் மூலியமாக நீங்கள் நிறைய விஷயங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெக்னாலஜிஸ், இன் டேர்ம்ஸ் ஆஃப் வண்டியோட சேஃபரான விஷயங்களுக்கு. ஸோ இது நிறைய வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். காக்பிட்லேருந்து உட்காந்து பார்க்கும்போது நல்ல ஏரியான ஃபீல் கிடைக்குது. ஆல்சோ விண்டோஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா பெரிய சைஸு. ஸோ லார்ஜ் சைஸ் விண்டோஸ் இருக்கிறதுனால நீங்கள் டிரைவராக மட்டும் உள்ள ஈவன் பேசஞ்சர் சைடில் நீங்கள் உட்காந்து பார்க்கும்போதும், ஸோ ஸ்பேசஸ் நிறைய இருக்கிறதுனால விண்டோஸில் நீங்கள் ஈவன் லாங் டிரைவ்ஸ் போகிறீங்க அந்த மாதிரி டைம்லேயும் உள்ள ஒரு சின்ன கேபினில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு வந்து ஃபீல் ஆகாது. இவந்தோ இது ஒரு சஃபோ மீட்டர் கார்னாலும் இருந்தாலும் அதே மாதிரி சீட்ஸ் வந்து நல்ல கிரிப்பியான சீட்ஸு, ஆல்சோ பாடி ஹக்கிங் சீட்ஸ் மெயினாக வந்து ஃப்ரண்ட்டில். எனக்கு டிரைவராகவும் இல்லை கோ பேசஞ்சராகவும் உட்கார பிடிச்சிருந்தது மோர் தென் ரியர் பென் சீட்டில். அதே மாதிரி அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ் கொடுத்துருக்கிறது ஃப்ரண்ட்டில் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் ஸ்பேஸ் படி பார்க்கும்போது நீங்கள் டிரைவர் சைடில் உட்காந்திங்கன்னா டீசெண்டான ஸ்பேஸ் இருக்குது, நீங்கள் பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அதே மாதிரி கோ பேசஞ்சர் சைடும் ரியரில் வந்து ஒரு 6 feet அடல்ட்டுக்கு வந்து இனஃபாக இருக்குங்க, சரிங்களா. 6 feet அடல்ட்டுக்கு வந்து நீ ரூம் ஆகட்டும், லெக் ரூம் ஆகட்டும், தை சப்போர்ட் ஆகட்டும் இனஃபாக இருக்குது, போதுமான அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி சென்ட்ரலில் கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, வேணும்னா வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எஸ் ரியர் ஏசிவன்ஸ் இல்லாத ஒரு பெரிய ட்ராபேக் நான் சொல்லுவேன். அப்புறம் நிறைய இடத்துல யூட்டிலிட்டி ஸ்பேசஸ் இருக்குது, நீங்கள் வந்து டோர் ஏரியாவும் சரி, ஆர் ஈவன் நீங்கள் டேஷ்போர்ட் சென்டர் கன்சோல் ஏரியா, ஆர் ஈவன் லெஃப்ட் சைட் டோர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள் இருக்குது. ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய வச்சுக்கலாம். அதே மாதிரி க்ளவ் பாக்ஸ் வந்து அந்த கூல் க்ளவ் பாக்ஸ் வந்து ரொம்பவே டீப்பாக இருக்குது, நீங்கள் நிறைய விஷயங்கள் அதுலேயும் வச்சுக்கலாம். ஸோ ஓவரால் ப்ராக்டிகாலிட்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு நான் சொல்லுவேன். பட் கம்ஃபர்ட் படி பார்க்கும்போது நீங்கள் ஃப்ரண்ட்டில் உட்கார்றதுக்கு ரொம்ப ஆசைப்படுவீங்க ரியரை விட, ஏன்னா ரியரில் ஓவரால் 4 பேருக்கு வந்து போகிறதுக்கு நல்லாயிருக்கும். 5 பேர்னா ஆவரேஜான அடல்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன், ஆவரேஜான அடல்ட்ஸ் உட்காரதுக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம், ஏன்னா இது ஒரு மைக்ரோ எஸ்யூவி தான், ஈவன் காம்பாக்ட் எஸ்யூவிஸ் கூட கிடையாது. நிறைய காம்பாக்ட் எஸ்யூவிஸ்லேயே பார்த்தீங்கன்னா 5 பேர் உட்கார்றது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் மற்ற மைக்ரோ எஸ்யூவிஸ் அதாவது மாருதி சுஸுக்கு இக்னிஸ், ஈவன் மஹிந்திரா கேவி, என்எக்ஸ்டி இது ரெண்டு தான் வந்து பஞ்சோட மெயின் டிரைவல்ஸ். அதை விடவே இந்த வண்டிக்கு வீல் பேஸ் அதிகமாக இருக்கிறதுனால சப்ஸ்டான்ஷியலி அதிகம். ஆக்சுவலி கேவி கூட கம்பேர் பண்ணும்போது 60mm வீல் பேஸ் அதிகம், அதனால் இன்டீரியர் ஸ்பேஸில் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இக்னிஸை விட 10mm வீல் பேஸ் அதிகம் இந்த வண்டியில். ஈவன் பஞ்ச் வந்து எது வரைக்கும் ரைவல் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிசானோட மேக்னேட் ரெனோட கைகர் வரைக்கும் ரைவல் பண்ணும், ஏன்னா அது வந்து என்ட்ரி லெவல் காம்பாக்ட் எஸ்யூவிஸ். ஸோ ஒரு 2-3 செக்மெண்ட் ஒரு ஈவன் காம்பாக்ட் ஹேஷ்பேக் செக்மெண்ட்டுக்கு போகிறவங்க கூட இந்த வண்டிக்கு போகிறதுக்கு போகலாம், ஏன்னா இந்த வண்டியோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து அந்த மாதிரி கொடுக்க போகிறாங்க. ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 5.2 lakh இருந்து 5.5 lakh அதுக்குள்ளே வந்து என்ட்ரி லெவல் ப்ரைஸஸ் இருக்கும். ஆல்சோ என்ட்ரி லெவல் வேரியண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் நல்லா கொடுக்குறாங்க. இந்த வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 37 liters, இக்னிஸை விட அதிகம், கேயுவை விடவும் அதிகம். அதே மாதிரி பூட்ஸ்பேஸ் வந்து பெஸ்ட் இன் கிளாஸுங்க, ஏன்னா வந்து நெக்ஸான் விடவே அதிகம், நெக்ஸான் வந்து 350 liters, பஞ்ச் பார்த்தீங்கன்னா 366 liters. நல்லா ஒய்டான பூட்டு, நல்லா கொஞ்சம் டீப்பான பூட்டும் கூட நிறைய விஷயங்கள் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இக்னிஸில் பார்த்தீங்கன்னா இக்னிஸ் கூட கம்பேர் பண்ணும்போது 106 liters இதில்
பூத் ஸ்பேஸ் வந்து அதிகங்க. இதுவே கேவியில் பார்த்திங்கன்னா 243 லிட்டர் தான், இதில் 366 லிட்டரு. ஈவன் மேக்னீட்டை விட 30 லிட்டர்ஸ் வந்து பஞ்ச் அதிகம். எஸ் கைகர் வந்து ஒரு 40 லிட்டர்ஸ் வந்து அதிகம் பஞ்சை விட. பட் மற்ற நான் மற்ற மூணு வண்டியை விட பஞ்ச் வந்து பூத் ஸ்பேஸ் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ முக்கியமான ப்ராக்டிகாலிட்டி பேஸ் பண்ண விஷயங்கள் சொல்கிறேன். ஏசி ஸ்ப்ரெட் வந்து ஃப்ரண்டில் ஏசி ஸ்ப்ரெட் நல்லாயிருக்கு, ஆனால் ரியர்க்கு வந்து அந்த கூலிங் ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. அதனால தான் நான் ரியர் ஏசி வச்சுருந்தா இன்னும் பெட்டர்னு சொல்லியிருந்திருப்பேன். அதுக்கப்புறம் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவோட குவாலிட்டி நல்லாயிருக்கு, அதோட ரெசல்யூஷன் நல்லாயிருக்கு. ஈவன் லேட் ஈவினிங் டைம்ஸ் ஒரு ஈவன் நைட் டைம்ஸில் நீங்கள் பார்க் பண்ணுறீங்க அப்படிங்கும் போதும் கைட்லைன்ஸ் சப்போர்ட்டிவாக இருக்குது. அதே மாதிரி கேமராவில் வந்து விசிபிலிட்டி நல்லாயிருக்கு. டச் ஸ்க்ரீன் சென்சிட்டிவிட்டி இன்னும் கொஞ்சம் இமீடியட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், ஆட்ரோஸில் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் அதில் இமீடியட்டி இருந்தால் இமீடியசி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நான் ஃபீல் பண்ணேன். அதே மாதிரி ஹெட்லாம்ப் இலுமினேஷன் நைட் டைம்ஸ்லேயும் வந்து நல்லாயிருக்கு. ப்ரொஜெக்டர் யூனிட்க்கு வந்து ஈவன் அதோட த்ரோ அதோட ஸ்ப்ரெட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்குன்னு நான் சொல்லுவேன். ஓஆர்விஎம் வந்து ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கிறனால அது சைஸ் வந்து போதுமானங்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ பின்னாடி வர வண்டிஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தெள்ள தெளிவாக தெரியுது. ஈவன் ஹை ஸ்பீட்ஸ்லேயும் கூட, ஏன்னா என்விஹெச் லெவல்ஸ் அதாவது நாய்ஸ் வைப்ரேஷன் ஹார்ஸ்னஸ் லெவல் வந்து ரொம்பவே கண்ட்ரோல்டாக இருக்குது, ரொம்ப இம்ப்ரெசிவ். ஏன்னா இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் வண்டியோட ப்ரீமியம் அண்ட் அப்மார்க்கெட் நேச்சர் வந்து ரொம்பவே என்ஹான்ஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கிற சர்ஃபேஸ் ஃபினிஷஸ் அப்புறம் ஓவரால் மெட்டீரியல் ஃபினிஷஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட ப்ரைஸிங் கன்சிடர் பண்ணோம்னா ரொம்பவே நல்லாயிருக்குன்னு நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் ஸ்டீரிங் வந்து கொஞ்சம் கிராஜுவலி ஸ்பீட் அதிகமாக அதில் வந்து வெயிட் அதிகமாகுது. ஆனால் ஸ்டாண்ட் ஸ்டில் நிற்கும் போது ரொம்பவே லைட்டாக இருக்குது, அது கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகியிருந்துருக்கலாம். ஏன்னா ஃபீட்பேக் வந்து அது கொஞ்சம் அடிக்கிற மாதிரி இருக்குது. அவர் ஈவன் லோ ஸ்பீட்ஸ்லேயும் கூட ரொம்பவே லைட்டாக இருக்குது. அது இன்னும் கொஞ்சம் ஸ்டீரிங் வந்து ஹெவியாக இருந்துச்சுன்னா பெட்டராக இருந்திருக்கும் ஓவரால் ஸ்டீரிங் ஃபீலுக்கு. அதுக்கப்புறம் ட்ரைவ் பற்றி பேசும்போது நான் என்ஜின் பற்றி சொல்கிறேன். என்ஜின் சேம் 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் ரெவட்ரான் பெட்ரோல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அதாவது டாட்டாவோட டியாகோ டிகோர் ஆல்ட்ரோஸில் இருக்கிற சேம் யூனிட் தான் இந்த என்ஜின். பார்த்திங்கன்னா 86 பேஸ் மேக்ஸிமம் பாரும், 113 யூனிட் மீட்டர் ஸோ பீக் டவுன் ப்ரொடியூஸ் பண்ணுது இந்த என்ஜின். எய்தர் 5-speed மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் இல்லை வந்து ஒரு 5-speed AMT வந்து மேட் பண்ணுறாங்க. ஆக்சுவலி ட்ரைவ் வந்து ரொம்ப பிளான்டாக ஃபீல் ஆச்சுங்க, நான் வந்து சர்ப்ரைஸ். ஏன்னா ஆல்ட்ரோஸ் ஐட்டோபோ வந்து ஓட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் ரெகுலர் பெட்ரோலை விட. ஏன்னா வண்டி சாசி உங்களுக்கு வந்து அந்த என்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் லெவல்ஸ்க்கு கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் எனக்கு. ஆனால் இந்த வண்டியில் ட்ரைவ் வந்து ரொம்பவே பிளான்டாக எனக்கு ஃபீல் ஆச்சு, ஈவந்தோ இந்த வண்டிக்கு நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருந்தாலும். அப்புறம் ஸ்விஃப்ட் இக்னிஸ் ஈவன் கிராண்டைட் நியோஸ் ஈவன் டியாகோவை விடவே ட்ரைவ் வந்து கொஞ்சம் ஹெவியராக ஃபீல் ஆச்சு வண்டி. ஆப்வியஸ்லி பிகாஸ் இது மைக்ரோ எஸ்யூவி. ஆல்சோ நீங்கள் சீட்ஸில் உட்காந்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் யூஸ்வலாக வந்து ப்ரீமியம் ஹேட்ச் பேக்ஸ் அதாவது பலினோ i20 ஆல்ட்ரோஸ்லாம் பார்த்திங்கன்னா லோ சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டிரைவர் சீட்டிங் பொசிஷன் கொஞ்சம் கீழே கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு எஸ்யூவியை பிச் பண்ணுறதுனால ட்ரெடிஷ்னலான கொஞ்சம் டால் ரைடிங் ஸ்டான்ஸ் இருக்குது, அது ரொம்ப இல்லை கொஞ்சம் டால் ரைடிங் ஸ்டான்ஸ் இருக்குது. என்ஜின் வந்து ஆன் பேப்பரில் அண்டர் பவர்டாக ஃபீல் ஆகுங்க, ஆனால் ஆக்சுவலி இது ஒரு ப்ராக்டிக்கலான என்ஜின், நல்ல மைலேஜ் கொடுக்குற என்ஜினும் கூட. ஏன்னா இந்த என்ஜின் ஆல்ட்ரோஸில் அரௌண்ட் 18-19 kmp நிறைய பேருக்கு கொடுக்குது. ஸோ இந்த வண்டியில் கண்டிப்பாக 70-18 ஈஸியாக நம்ம எதிர்பார்க்கலாம், ஈவன் நல்ல டிராஃபிக் கண்டிஷன்ஸ்லேயும் கூட. ஸோ இந்த பர்ஃபார்மன்ஸ் லெவல்ஸ் அதிகமாக வேணும், இன்னும் கொஞ்சம் ஸ்பிரிட்டடாக ஓட்டுறீங்க அப்படின்ட்டு நீங்கள் இருந்தீங்க, டிரைவிங் என்தூசியாஸ்டாக நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக இந்த உங்களுக்கு ஐட்டோ செட் ஆகும். அதாவது இந்த வண்டியோட கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் வெர்ஷன் 110 horsepower ப்ரொடியூஸ் பண்ணுறது. ஆனால் அந்த வண்டியும் லான்ச் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், நமக்கு டைம்லைன் இன்னும் தெரியல. அது வரதுக்கு அடுத்த வருஷம் கடைசி கூட ஆகலாம், நமக்கு வந்து டைம்லைன் தெரியல. ஸோ கண்டிப்பாக ஆனால் அது வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக யூஸ்வலாக உங்களுக்கே தெரியும் டாட்டா வந்து அவங்களோட ப்ராடக்ட் லைனில் இருக்க வந்து யூஸ்வலாகவே எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க, புது வேரியன்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க. அப்புறம் ப்ரைஸ் ஆல்ட்ரோஸ் விட கம்மியாக இருக்கிறது இந்த வண்டிக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸுங்க. ஏன்னா ஆல்ட்ரோஸோட ப்ராக்டிகாலிட்டி பிட்ஸ் இந்த வண்டியில் நிறையா இருக்குது, க்ரௌண்ட் கிளியரன்ஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் நல்லா இருக்குது. எனக்கு 5-speed டிரான்ஸ்மிஷனோட ஸ்லிக்னஸ் பிடிச்சிது மேனுவல் டிரான்ஸ்மிஷனோட. ஆனால் ஏஎம்டி பார்த்திங்கன்னா என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா, கம்பேர் டு ஈவன் மாருதியோட என்ட்ரி லெவல் ஏஎம்டி கார்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. ஏன்னா ஷிஃப்டிங் வந்து ஈஸியாக நம்ம ஃபீல் பண்ண முடியுது ஷிஃப்டிங் நீங்கள் போயிட்டுருக்கும்போது. ஆல்சோ ஷிஃப்டிங் வந்து நீங்கள் வேணும் அப்படிங்கிற டைமில் கிராஜுவலாக அவர் ஈவன் இமீடியட்டாக வந்து ஷிஃப்ட் ஆகுறதுல ஏஎம்டியில். ஸோ பெஸ்ட் வேரியன்ட் டு பை எதுன்னு கேட்டிங்கன்னா மேனுவல் தான் நான் சொல்லுவேன். ஆனால் உங்கள் கன்வீனியன்ஸ்க்கு அவர் நீங்கள் வீட்டில் உங்கள் ஒய்ஃப்கோ இல்லை வந்து வீட்டில் இருக்கிற உமன்கோ இல்லை லேடிஸ்க்கோ வந்து வாங்கி கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது ஓகே இஷ்யூ இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் இந்த மாதிரி யூனிக்கான விஷயங்களை நோட் பண்ண மாட்டாங்க, பட் நம்ம நோட் பண்ணுவோம். சிம்பிளாக சொல்ல போனால் நீங்கள் மேக்னேட் இல்லை வந்து கைகரோட
1 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் இருக்கு இல்லையா, 72 ஹார்ஸ்பவர் அண்ட் 96 நியூட்டன் மீட்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த பர்டிகுலர் வேரியன்ட் போகிறவங்களா இருந்தீங்கன்னா பஞ்ச் வந்து பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் லெவல்ஸ் அதிகம் அண்ட் வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது, நல்ல பிளான்டரான டிரைவ் கொடுக்குது. இனிஷியல் ஆக்சலரேஷன் குட் பீன் இம்ப்ரூவ், இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம் இனிஷியல் ஆக்சலரேஷன். ஒரு டிராஃபிக் கண்டிஷன்ஸ்லையும் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக நீங்கள் ஸ்பீட் பிரேக்கர்ஸில் ஏறி இறங்குறீங்க, பை த வே கிரவுண்ட் க்ளீனஸ் ரொம்ப நல்லாயிருக்கு, ஸ்பீட் பிரேக்கர்ஸில் ஏறி இறங்குறீங்க அப்படிங்கிற டைமில் உங்களுக்கு அந்த லோ அண்ட் டார்க் வந்து இனஃபாக வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகாது. ஆல்சோ நீங்கள் ஸ்டாப் அண்ட் கோ டிராஃபிக்கில் இருக்கிறீங்க அப்படிங்கும் போது ரொம்ப ஸ்டாப் அண்ட் கோ டிராஃபிக்கில் உங்களுக்கு தெரியாது, பட் ஓரளவுக்கு க்ரூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் சடனாக அவுடேக் பண்ணோம் அந்த மாதிரி டைம்லலாம் வந்து கொஞ்சம் என்ஜின் அண்டர் பவர்டாக உங்களுக்கு ஃபீல் ஆகுங்க. பட் ஸ்டில் இந்த ஒரு பர்டிகுலர் செக்மெண்ட்டில் என்ஜினில் பர்ஃபார்மென்ஸ் ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தால் ஓகே, ஏன்னா மைலேஜ் வந்து கான்ஷியஸாக இருக்கிற பயஸ் தான் அதிகமாக இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இது சூட் ஆகும், நோ டவுட். ஸோ ப்ராக்டிக்கல் பயஸ்க்கு வந்து கண்டிப்பாக இந்த வண்டி செட் ஆகும், மெயினாக வந்து இந்த என்ஜின். நீங்கள் ஸ்பீட்ஸ் கிளைமாக ஸ்டீரிங் வீலில் வந்து கொஞ்சம் ஹெவினஸ் உங்களால் ஃபீல் பண்ண முடியும், விச் இஸ் நைஸ். ஆனால் லோ எண்டில் வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டீரிங் லைட்டாக ஃபீல் ஆகுது, அது இன்னும் கொஞ்சம் ஹெவியாக ஃபீலாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா டீசென்ட் லெவல்ஸ் தான் இருக்குது. ஏன்னா இந்த வண்டி மேக்ஸிமம் 90-100 அந்த மாதிரி போனால், ஏன்னா இது நெக்ஸ்ட் ஒன் மாதிரி ஒன்றும் ஹைவே க்ரூசர் கிடையாது. நெக்ஸ்ட் ஒன்லாம் நீங்கள் 120-130 போனாலும் சூப்பராக இருக்கும், பட் அந்த மாதிரி கார் கிடையாது இது. அதை விட லிமிட்டேஷன்ஸ் இருக்குது இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்ஃபார்மென்ஸ் கம்பேர் பண்ணும்போது. கார்னரிங் எபிலிட்டி வந்து டீசெண்டாக இருக்குது, ரொம்ப ஸ்போர்ட்டியான ஹேஷ்பேக் அளவுக்கு கார்னரிங் எபிலிட்டிஸில் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இது ஒரு ப்ராக்டிக்கலான எஸ்யூவியாக தான் இது வந்து பொசிஷன் பண்ணுறாங்க. டயர்ஸ் 16-inch வீல்ஸ் கொடுத்துருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம், ஏன் டயர் கிரிப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் டேர்ன் பண்ணும்போது நல்லா கான்ஃபிடன்ஸ் இன்ஸ்பயர் பண்ணுது. ஆனால் பாடி ரோல் வந்து உங்களால் இந்த வண்டியில் நீங்கள் டேர்ன் பண்ணும்போது மெயினாக ஒரு நல்ல ஸ்பீட்ஸில் டேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து பாடி ரோல் ஃபீல் ஆகும். அப்புறம் நீங்கள் அண்டுலேஷன்ஸில் அந்த மாதிரிலாம் விட்டிங்கன்னா என்ன ஒன்று, வண்டி ரொம்ப ஆடுற மாதிரி ரொம்ப ஜிட்டராகிற மாதிரி ஃபீல் ஆகாது, ஏன்னா நல்ல பிளான்டாக இருக்குது. மெயினாக இன் டர்ம்ஸ் ஆஃப் சஸ்பென்ஷன் செட்டப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான செட்டப் இல்லை, லைக் ரொம்ப ஹார்டான செட்டப் இல்லை, ஓரளவுக்கு மிட் கிரவுண்டு தான். ஸோ மிட்வே இருக்கிறதுனால உங்களுக்கு தேவைங்கிற அளவுக்கு கம்ஃபர்ட் லெவல்ஸும் கொடுக்கும். நீங்கள் வந்து மைல்ட் ஆஃப் ரோடிங் போகிறீங்க அப்படிங்கும்போது ரொம்ப ஹார்ஷான வந்து அப்சர்ப்ஷன் வந்து உங்களுக்கு ஃபீல் ஆகாது. ரெண்டு ட்ரைவ் மோட்ஸ் இருக்குது, சிட்டி அண்ட் ஈகோ. சிட்டி தாங்க பெஸ்ட் மோடு, ஈகோ வந்து வண்டி ரொம்ப அண்டப்பாவடாக இருக்கிற மாதிரி காமிக்கும். ஸோ சிட்டி ஆல்வேஸ் பெஸ்ட், பெருசாக உங்களுக்கு மைலேஜ் டிஃப்ரென்ஸ் இருக்காது ரெண்டு மோட்ஸ்க்குள்ளேயும். ஸோ சிட்டி ஆல்வேஸ் நீங்கள் சூஸ் பண்ணி ஓட்டலாம். அப்புறம் சீட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஃபேப்ரிக் சீட்ஸோட பார்த்திங்கன்னா ஒயிட் ஸ்டிச்சிங் கொடுத்துருப்பாங்க, அதுவும் பார்க்க டீசெண்டாக இருக்குது ஃபார் திஸ் செக்மெண்ட். எனக்கு மெக்கானிக்கல் வைஸ் ஒரு பெரிய ட்ராபேக் இருந்துச்சு அப்படின்னா பிரேக்ஸ் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கலங்க எனக்கு வந்து நல்லா ஹார்ட் பிரேக் பண்ணுறதுக்கு எல்லா டைமும், ஏன்னா பைட் வந்து கம்மியாக இருந்துச்சு. பிரேக்கிங் கேப்பபிலிட்டி இன்னும் இந்த வண்டியில் பெட்டராக இருக்கலாம், அதோட மெயின். இப்போ வந்து மெயினான விஷயம் மைல்டான ஆஃப் ரோடிங்க்கு வருவோம். ட்ராக்ஷன் ப்ரோ மோட் கொடுத்துருக்காங்க, இந்த ட்ராக்ஷன் ப்ரோ மோடில் உங்களுக்கு ஈவன் ஸ்லஷியான சர்ஃபேசஸ், நாங்கள் ஓட்டின மாதிரி குண்டும் குழியமான சர்ஃபேசஸ், ரொம்ப டிஃபிகல்ட்டான ஓரளவுக்கு டிஃபிகல்ட்டான ஆஃப் ரோடிங் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லேயும் உங்களுக்கு 187 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி இந்த ட்ராக்ஷன் ப்ரோ மோடில் நீங்கள் போட்டு ஓட்டினீங்கன்னா ஈஸியாக நீங்கள் தாண்டி போகணும் அப்படிங்கிற கஷ்டமான ஆஃப் ரோடிங் கண்டிஷன்ஸ்லையும் வந்து நீங்கள் போகலாம். 370 mm வாட்டர் வெய்டிங் கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க, கண்டிப்பாக அது ஒரு பிக் டீல் தான். அதுக்கப்புறம் 20.3 degree அப்ரோச் ஆங்கிள், 22.2 degree ராம்ப் ஓவர் ஆங்கிள், 37.6 degree டிபார்ச்சர் ஆங்கிள், இதெல்லாம் வந்து இருக்கிறதுனால ஒரு நல்ல மைல்டு ஆஃப் ரோடிங்க்கு இந்த வண்டி நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகலாம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருப்பீங்க, நாங்கள் பண்ண ஆஃப் ரோடிங்ஸ் எல்லாமே எவ்வளவு ஈஸியாக இருக்குது இந்த வண்டியில் பண்ணுறதுக்கு, மெயினாக வந்து ட்ராக்ஷன் ப்ரோ மோட் போட்டு. ஸோ கண்டிப்பாக ப்ராக்டிகாலிட்டி வைஸ் நம்ம நிறைய பேர் ஸ்பேஸ் எதிர்பார்ப்போம், ஆஃப் ரோடிங் போகிறதுக்கு எதிர்பார்ப்போம், ஆல்சோ வண்டியோட ஓவரால் ஃபீச்சர்ஸ் பேக்கேஜ் நல்ல ப்ரைஸ் எதிர்பார்ப்போம், இன்க்ளூடிங் சேஃப்டி, இதெல்லாமே வந்து இந்த வண்டியில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய இம்பேக்டை இந்த வண்டி நம்ம ஆட்டோமோட்டிவ் சேல்ஸில் வந்து இந்த வண்டி கண்டிப்பாக காமிக்குங்கிறது தான் என்னோடய ஒப்பீனியன். அப்புறம் கிளச் வந்து என்னோட லைக்னஸ்க்கு இன்னும் கொஞ்சம் லைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கு நான் ஃபீல் பண்ணேன். த்ராட்டில் வந்து ப்ரொக்ரெசிவாக இருக்குது, அதுவும் இன்னும் கொஞ்சம் இமீடியட்டாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும்னு நான் நினச்சேன். ஏன்னா வண்டி ஆப்வியஸ்லி 86 PS மேக்ஸிமம் பார் தான், இன்னும் கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருந்தால் கூட இன்னும் த்ராட்டில் இமீடியசி அதிகமாக இருந்திருக்கும். பட் த்ராட்டிலோட பிளேயர்லாம் ஓகேவாக இருக்குது, பட் ஸ்டில் இதோ இந்த வண்டியோட இந்த பெர்ஃபார்மென்ஸ்க்கு த்ராட்டில் இன்னும் கொஞ்சம் இமீடியட்டாக இருந்தால் பெட்டராக இருக்கும்னு நான் நினச்சேன். சரி, என்னோடய ஃபர்ஸ்ட் ட்ரைவ் இம்ப்ரெஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தம்ஸ் அப் எந்தெந்த விஷயத்துக்கு கொடுப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக டாடா பஞ்சோட எக்ஸ்டீரியர் டிசைன்,
டாப் கிளாஸுங்க. இந்த 800,000 அரௌண்ட் அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் நீங்கள் கார் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பஞ்சோட ஸ்டைலிங்காக அடிச்சுக்கிறதுக்கு. ஈவன் ஹேட்ச் பேக்ஸ் நல்ல டிசைன் பண்ணப்பட்ட ஹேட்ச் பேக்ஸ்னாலே முடியாது. என்னை பொறுத்தளவுக்கு ஈவன் i20 அந்த மாதிரி ப்ரீமியம் ஹேட்ச் பேக்ஸ் விடவும் இந்த வண்டி பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த வண்டி வேணால் இந்த வண்டியோட ஸ்டேச்சர் நல்லாயிருக்கு, ஒரு நல்ல எஸ்யூவி ஸ்டேச்சர் கொடுக்குறாங்க ஒரு சின்ன பேக்கேஜில். ஸோ நல்ல ப்ரொபோர்ஷன்ஸ், நல்ல வெல் ப்ரொபோர்ஷன் கார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டியை சொல்லலாம். டிசைன் வைஸ் நான் பெரிய தம்ஸ்அப் கொடுப்பேன். அதே மாதிரி ஸ்டைலிங் எலிமெண்ட்ஸில் சின்ன சின்ன யூனிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் வந்து இந்த வண்டியோட ஒரு நல்ல ஒரு ப்ரீமியமான அப்பீலுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி இன்டீரியரில் ரியர் ஏசி வென்ஸ் எடுத்துருக்கலாம். அப்புறம் என்ன தான் ஒரு ஃப்ளாட் ஃபோர் கொடுத்துருந்தாலும் ரியரில் இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக இருந்தால் 6 feet மேலே இருக்கிற அடல்ட்ஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் சீட்டிங் ரியரில். ஆனால் ஃப்ரண்ட்லலாம் அந்த பிரச்சனையெல்லாம் இல்லை, நல்லா இருக்குது. அதே மாதிரி நல்ல ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. வண்டியோட சர்ஃபேஸ் ஃபினிஷஸ், மெட்டீரியல் ஃபினிஷஸ் எல்லாமே நல்ல ப்ரீமியமாக நல்ல அப் மார்க்கெட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது நான் ஒரு ப்ளஸ் சொல்லுவேன். அதே மாதிரி ஆல்ரெடி இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆல்ரெடி ஆல்டர்ஸில் இருக்குது, அப்புறம் மற்ற வண்டிஸ்லேயும் இருக்குது. ஈவன் ஸ்டீரிங் வீல், இந்த ஃப்ளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீல் பார்த்திங்கன்னா நல்ல ஹோல்ட் பண்ணுறதுக்கு நல்ல கிரிப்பியாகவும் இருக்குது. பட் ஸ்டில் லோ ஸ்பீட்ஸில் இன்னும் கொஞ்சம் ஸ்டீரிங் ஃபீட்பேக் பெட்டராக இருந்திருக்கலாம், ஏன்னா ரொம்ப லைட்டாக ஃபீல் ஆகுது. அதே மாதிரி கார்னிங் எபிலிட்டிஸ், இது என்ன தான் ஒரு இது ஒரு எஸ்யூவியாக இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கார்னிங் எபிலிட்டிஸ் இன்னும் பெட்டராக இருந்துக்கலாம் ஃபீல் பண்ணால். இன்னும் கொஞ்சம் ஸ்போர்ட்டியராக இருந்தால் இன்னும் கொஞ்சம் டிராஃபிக் கண்டிஷன்ஸ்லாம் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் நிம்பிளாக இருந்திருக்கும். அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் வந்து 86 PS மேக்ஸிமம் பவர் தான். இது இந்த என்ஜினில் ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா கண்டிப்பாக நல்ல மைலேஜ் கொடுக்கும். அதே மாதிரி டார்க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட் லெவல் டார்க் தான். ஆனால் ஆஃப் ரோடிங்க்கு ஆல்வேஸ் இன்னும் டீசல் என்ஜின், அதே மாதிரி நல்ல டார்க்கே இருக்கிற என்ஜினுக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்திருந்தால் இந்த பஞ்சோட இந்த மைல்டு ஆஃப் ரோடிங் கேபபிலிட்டிஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஆஃப் ரோடிங்கில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிச்சு நாங்கள் எக்ஸ்டென்சிவாக டெஸ்ட் பண்ணும்போது. ஸோ ஆஃப் ரோடிங் படி நான் தம்ஸ்அப் கொடுப்பேன். அதே மாதிரி பூத் ஸ்பேஸ் இந்த வண்டியோட ஒரு பெரிய ப்ளஸ், 366 liters அப் டு 360 liters அது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ளஸஸ் இருக்குது. மெக்கானிக்கல் வைஸ் சில விஷயங்கள் வந்து தவிர்த்துருக்கலாம், சில விஷயங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருந்திருக்கலாம். லைக் த்ராட்டில் அண்ட் கிளச் வந்து ப்ளே நல்லா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அதோட ரெண்டுதோட இமீடியசி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். அதே மாதிரி ஏஎம்டி கே பாக்ஸ் இன்னும் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வந்து ஸ்லிக்காக இருக்குது, அது வந்து கொஞ்சம் நல்ல ரெஸ்பான்சிவாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி இன்னும் லைக் மேக்ஸிமம் ஆர்பிஎம் லெவல்ஸ் இந்த பீக் டார்க் அண்ட் பீக் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிறது இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருந்தால் ஈவன் இந்த என்ஜின் கூட இன்னும் கொஞ்சம் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் என்ஜாயபுளாக கூட இருந்திருக்கலாம். மேபி இது இந்த மாதிரி மெக்கானிக்கல் இந்த சின்ன சின்ன டிரைவிலிட்டி இஷ்யூஸ் எல்லாம் வந்து ஐடோபோ வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அது தெரியல எப்போ வருதுன்னு, அது வரப்போ நம்ம பார்த்துப்போம். ஸோ இப்போதைக்கும் எஸ் இது ஒரு ரொம்ப 100% பியூரான 100% எக்ஸலண்ட்டான கார் நான் சொல்ல மாட்டேன். பட் கரண்ட்லி ஆன் சேல் இந்தியாவில் எஸ் 20th லான்ச் ஆக போகுது. இந்த புக்கிங்ஸ் ஓப்பனாக இருக்குது ஆல்ரெடி ஆக்சுவலி. ஸோ இந்த வண்டி கண்டிப்பாக ஒரு நல்ல பேக்கேஜ்னு நான் சொல்லுவேன். மெயின்லி ஃபார் ஃபேமிலி பயர்ஸ், மெயின்லி ஃபார் நல்ல ப்ராக்டிகாலிட்டி எதிர்பார்க்குற, நல்ல ஆஃப் ரோடிங்கும் ஒரு ரீசெண்டாக இருக்கிற ஒரு பேக்கேஜ் வித் எவ்ரி திங் நல்ல ஃபீச்சர்ஸ் லிஸ்ட்டோட அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது கண்டிப்பாக பஞ்சை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன் இன் இந்தியா. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த வண்டி கன்சிடர் பண்ணலாம் வாங்குறதுக்கு. இதோட கன்க்ளூஷன், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பபாய், டேக் கேர். நான் சுரேந்தர், நான் வந்து ரோட்டும் பல் ஜேர்னலிஸ்ட், டெஸ்டிங் டேட்டர் ஆஃப் காடி வாடி. ஸோ நம்ம சேனலில் கார்ஸ் அண்ட் பைக்ஸ் ரிவ்யூஸ் யூஸ்வலாக ஃபர்ஸ்ட் இன் தமிழ் நம்ம சேனல் தான் வரும். ஸோ கண்டிப்பாக பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சி ஆல் அகைன்.